சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமாக பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை ஆழ்ந்த தூக்கத்திற்கு, கனவற்ற தூக்கத்திற்கு, மன அமைதி பெறத்துக்கும், மன தெளிவுபடுறதுக்கான ஒரு முத்திரை தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தூக்கம் வராமன்றதுக்கு நம்ம பல தரப்பில் பேசிட்டோம். மனத்தெளிவுக்கும் தூக்கம் வராமறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்குவோம். ரொம்ப கச்ச கச்சான எண்ணங்கள், ரொம்ப கிளஸ்டர் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல தூக்கம் வராது. ஏன்னா கணினித்துறையில் நீங்கள் அதை சொல்லணுன்னா ஹார்டுவேர் ஒழுங்காக ஸ்லீப்பாக ஆனாலும் ஹைபர்னேட் ஆனாலும் சாஃப்ட்வேர் சரியில்லைன்னா ஹார்ட்வேரை எழுப்பி விட்றோம். அதாவது உடல் தூக்கத்துக்கு ரெடி ஆனாலும் மனசில் உள்ள குழப்பங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் எழுப்பி விட்றோம். அதுக்கு பஞ்சபூதத்தோட கூட்டமைப்பில் இந்த முத்திரைகள் நமக்கு உதவும். அன்பர்களே, அந்த முத்திரையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சில ப்ரிப்பரேஷன் பார்த்துருங்க. மெயினாக எப்போவுமே டைட்டாக அதுவுமே ட்ரெஸ் போடாமல் கொஞ்சம் அதாவது உடம்பை பிடிச்சி ரொம்ப இறுக்கி இல்லாத ட்ரெஸ் வந்துச்சுக்கிட்டு கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. காட்டன் ட்ரெஸ் வந்து அவ்வளோ இயல்பாக இந்த விஷயத்துக்கு உதவி பண்ணும். மூச்சு மட்டும் ஒரு பத்து வாட்டி மூச்சு ஏறுது இறங்குதுன்னு கவனிச்சிக்கோங்க. பத்து கணம் கவனித்த உடனே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. முன்னமே சொன்ன மாதிரி உணவு சாப்பிட்ட உடனே பண்ணாதீங்க. ஏன்னா எதனாலன்னு சொல்கிறோன்னா சக்தி ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும், வயிற்று பகுதிக்கு. அது வந்து ஜூஸ் ஆகி அந்த ப்ரிப்பரேஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம வயிற்று மூலமாக பண்ணிகிட்ருக்கு. அதனால் அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு 2.5 hours to 3 hours மினிமம் தேவைப்படுது. அதனால் அதை நம்ம சொல்கிறோம். அதனால் 3 hours கழித்து சாப்பாடுன்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெறும் வயிற்றுல பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள் இந்த முத்திரை பண்ணுறது. வலது கையில் சின் முத்திரை, இடது கையில் வருண முத்திரை, ரெண்டுமே இந்த எஜ்ஜி, அதாவது ஆகாய காற்று பூதத்தையும் நெருப்பு பூதத்தையும் தொட்டுக்கிறோம். இதில் வந்து தண்ணீர் பூதத்தையும் நெருப்பு பூதத்தையும் தொட்டிக்கிறோம். ஏறி பிடிச்சிட்டே வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத்திங். எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க, அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. 20 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் வரையும் பண்ணலாம். அதை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அழகான ஒரு ஆழ்ந்த தூக்கம். இதில் நீங்கள் தூக்கம் வராத போது நீங்கள் பிடிச்சிங்கன்னு பிடிச்சிக்கோங்களா இந்த முத்திரையை. உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து எப்போவுமே தூங்கி எந்திரிச்ச உடனே நான் எங்கே இருக்கிறேன்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கிறதுல, அதுதான் ஆழ்ந்த தூக்கம். இந்த கனவோடு தூங்கி எந்திரிச்ச முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அவங்களுக்கே தெரியும், ஐயோ நான் நல்லா தூங்கலையே என் மூஞ்சி. நமக்கே தெரியும், நம்ம மூஞ்சி காட்டி கொடுக்கும், ஏய் நீ நல்லா தூங்கியிருக்க, நீ நல்லா தூங்கலை. அதனால தான் எந்திரிச்ச உடனே சில பேர் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போனா கனவு வந்து தான் அவங்க தூக்கத்தை அவ்வளோ வந்து தூக்கத்தை செதைச்சிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது இந்த மாதிரி டீப்பாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்கள் படுக்கும்பொழுது இந்த முத்திரையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மூச்சை கவனிச்சிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். அதோட இன்னொன்று வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது, எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைங்க. எதிரிகளே நமக்கு நம்ம வந்து அந்த எதிரின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தோம்னா இன்னும் ஈஸியாக இந்த தூக்கம் நமக்கு கைவரப்பட்டுரும், மனசும் தெளிவடைஞ்சிடும். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.